திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய கைக்குழந்தையுடன் வந்த பெண்ணை கோவில் ஊழியர்கள் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளியதாக அதிர்ச்சி புகார் எழுந்துள்ளது. எங்கெங்கே இருந்தோ ஒரு கோயிலுக்கு ஒரு நாங்கள் எங்கள் மன நிம்மதிக்காக வர்றோம். வர்ற இடத்துல இப்படி நடக்கும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? இதுக்கு மே பார்க்குறவங்க யாரோ அவங்க அதுக்கு மே உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோங்க. இது குறித்தான மேலும் விவரங்களை உடைய செய்தியாளர் அஜித்குமாரிடம் கேட்கலாம். அஜித்குமார், என்ன நடந்தது? ஷாம், உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். குறிப்பாக விசேஷ தினங்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வார்கள். இந்த நிலையில் இன்று ரம்ஜான் பண்டிகை மற்றும் விடுமுறை தினமான இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக திருச்செந்தூர் வந்த வண்ணம் இருந்தனர். அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டார்கள். குறிப்பாக ஆறு மணி நேரம் முதல் 7 மணி வரையிலான நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிலையில வந்து இன்று பெண் பக்தர் ஒருவர் தனது கை குழந்தையுடன் மற்றும் அவரது கணவருடன் சுவாமி தரிசனத்திற்காக சென்ற போது கோவில் நிர்வாகத்தினர் வந்து அவரை கழுத்தை பிடித்து வெளியே துரத்தியதாக ஒரு வீடியோ ஒன்று வைரலாக பரவி வருகிறது. இந்த கை குழந்தையுடன் வெகு நேரமாக வெயிலில் நீண்ட வரிசையில் நின்றிருக்கின்ற பெண் வந்து சக பக்தர்கள் இந்த குழந்தையுடன் வேறு தனி வரிசையில் செல்லுங்கள் என கூறியதின் பேரில் வேறு தனி வரிசையில் செல்ல பெண் பக்தர் கை குழந்தையுடன் செல்லும் போது இந்த கோவில் நிர்வாகம் அனுமதிக்காமல் தரத்தரவன கழுத்தை பிடித்து இழுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில வந்து அவரது கணவர் மற்றும் அவருடன் கோவில் ஊழியர்கள் சண்டை போடும் காட்சியானது வெளியாகியுள்ளது. இது குறித்து அவர்கள் தனது குடும்பத்தினருடன் சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளனர். இந்த சம்பவம் வந்து கோவில் பக்தர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஷாம், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.